முன்தோளர் சிகிச்சை அப்படின்னு நம்ம நிறைய எங்கே பண்ணிக்கலாம், எது பெஸ்ட் டெக்னிக்கு, எந்த சென்டரில் வந்து நல்லா இருக்குது, எந்த டாக்டர்கிட்ட பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு தேடல்கள் இருப்போம். அதில் வந்து ரொம்ப கடைசியில் நம்ம அடிக்கடி பார்க்குறது மோஸ்ட் பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய லேசர் சர்க்கம்சிஷன் அண்ட் ஸ்டேப்லர் சர்க்கம்சிஷன். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நம்மளால் கிளியர் கட்டாக டிசைட் பண்ணவே முடியாது எந்த மாதிரியான அறுவை சிகிச்சை செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ பதிவில் ஸ்டேப்லர் சர்க்கம்சிஷனாக என்ன, லேசர் சர்க்கம்சிஷனாக என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். நான் டாக்டர் அசோக் சக்தி, ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்ர மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவில் விட்டுப்போன சில பாயிண்ட்ஸ் உங்களோட டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க, தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஸோ ஸ்டேப்லர் சர்க்கம்சிஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஸ்டேப்லர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது என்ன, முன்தோல் சிகிச்சையில் இந்த தோலை நீக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஸ்டேப்லருங்கிறது ஒரு கருவி. அந்த கருவியில் வந்து பிளேட்ஸ் இருக்கும், கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அடுத்தது அந்த கட்டு வெட்டுப்பட்ட தோலை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேப்லர் சப்ளை பண்ணுறது, ப்ளஸ் சிலிக்கான் ரிங் எல்லாமே வந்து இன்பில்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு கருவியில் இருக்கும். ஸோ அது ஃபயர் பண்ண உடனே வந்து அந்த சர்க்கம்சிஷன் சர்ஜரி முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்டேப்லர் சர்க்கம்சிஷன் அப்படிங்கிறது. இதே இது லேசர் சர்க்கம்சிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய முன்தோலில் நம்ம முன்தோல் நீக்கிறதுக்காக லேசர் டயோட் லேசர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த லேசர் கதிரியக்கங்களை வந்து அதில் வந்து பயன்படுத்தி அந்த தோலை வந்து கம்ப்ளீட்டாக நீக்கிக் கொள்வது தான் டயோட் லேசர் சர்க்கம்சிஷன் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுத்துக்கும், அதாவது கன்வென்ஷனல் லேசர்ஸ் சர்க்கம்சிஷன் வேண்டாம் அப்படிங்கிறவங்க யூஸ்வலாக இந்த ரெண்டு வகையில் ஏதோ ஒன்று ப்ரிஃபர் பண்ணிக்குவாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வேறுபாடுகள் என்னங்கிறத ஒவ்வொன்றாக பார்ப்போம். நம்பர் ஒன் வந்து ஆப்ரேட்டிவ் டைம். ஸோ இந்த டைம் வந்து பெரும்பாலும் நம்மளுடைய ஸ்டேப்லர்ஸ் வந்து ஒரு 5 to 7 minutes தான் ஆகும், லேசர்ஸ் வந்து ஒரு 10 to 15 minutes ஆகும். ஸோ அப்படி பார்த்தோம்னா பெரிய ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் கிடையவே கிடையாது. அடுத்தது வந்து டிஷ்யூ இன்ஜுரி, பக்கத்தில் இருக்கிற தசைகளுக்குள்ள அதாவது இன்ஜுரின்னு சொல்கிறத விட அதில் இருக்கிற பாதிப்பு, பக்கத்தில் இருக்கிறதுக்கான பாதிப்புகள்னு பார்த்தோம்னா ஸ்டேப்லர்ஸ் வந்து அங்கே மட்டும்தான் ஃபயர் ஆகிறதுனால எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. பட் லேசர்ஸில் வந்து கொஞ்சம் அந்த ஹீட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 mm 2 mm வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரெட் இருக்கலாம். அடுத்தது மூணாவது முக்கியமானது வந்து நம்மளுடைய பிளட் லாஸ். ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த கட் பண்ணுற இடத்துல இருக்கிற இரத்த நாளங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக சீல் பண்ணுறதுனாலையோ கொயாகுலேட் பண்ணுறதுனாலையோ இரண்டு விதிலையுமே வந்து 0 blood loss சர்ஜரியாக தான் இது இருக்குங்க. அடுத்தது வந்து ரிக்கவரி டைம் பார்த்திங்கன்னா, ஸ்டேப்லர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 1 day ரிக்கவர் ஆகி நார்மல் ஸ்கின் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துடும். லேசரில் பண்ணவங்களுக்கு ஒரு 1 or 2 days எக்ஸ்ட்ராவாக ஆகலாம். ஸோ அடுத்தது ஸ்கார் டிஷ்யூ, அதாவது தழும்புகள் வந்து ஸ்டேப்லர்ஸில் சுத்தமாகவே தழும்பு இருக்காது, கம்ப்ளீட்டாக ஸ்கார்லெஸ் ப்ரொசீஜராக ரிக்கவர் ஆகிடுவாங்க. லேசரில் பண்ணால் ஒரு சின்ன மைனர், அதை பண்ணதுக்குண்டான சுபகிரைகள் மட்டும் ஒரு லைன் போல் ஒரு ஸ்கார் மட்டும் தெரியும். அடுத்தது காஸ்மெட்டிக் ரிசல்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறக்கு எது சூப்பராக இருக்கும் அப்படின்னா ஸ்டேப்லர்ஸ், அதாவது வந்து அது கரெக்டாக ஒரு ரிங் மாதிரி அழகாக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணுறதுனால பார்க்குறக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷாக இருக்கும். லேசர் வந்து மேனுவலாக அது பண்ணுறதுனால சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கலாம். அதே அடுத்தது ரொம்ப முக்கியமானது காஸ்ட் ஃபேக்டர். ஸோ ஸ்டேப்லர்ஸ் வந்து கண்டிப்பாக லேசர் விட கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்கும். என்ன ரீசன்னா, இந்த ஆட்டோமேட்டிக் டிவைஸ் வந்து இட்ஸ் எ டிஸ்போசபிள், ஒருத்தருக்கு ஒரு டிவைஸ் தான் யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து தூக்கி வீசப்பட சிங்கிள் யூஸ் டிவைஸாக இருக்கிறனால ஸ்டேப்லர்ஸ் வந்து கொஞ்சம் இதை விட காஸ்ட்லியராக தான் இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம கருத்தில் கொண்டு நம்மளுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். இல்லை நம்மளுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா இதை ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சென்டரில் பெஸ்ட்டு டாக்டர்கிட்ட அணுகி அவங்கள டிசைட் பண்ண விட்டோம்னால தே வில் டேக் அ பெட்டர் டிசிஷன். ஸோ தொடர்ந்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க, நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம்.